ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ் ஓல்டு கொஷின் 2024 நடந்தது. ஏற்கனவே 3 வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது 4வது வீடியோ, பார்க்கலாம். பரி பரி, அந்த இரு பொருள் வேறுபாடு அறையணும். இப்போ முதல் உள்ள பரினா இறங்கு, அப்புறம் பரினா அபகரி, அதாவது அவங்கள்டருந்து பறிச்சுட்டு போவோம் அந்த மாதிரி சொல்லுவாங்களோ அது. பெருனா பெரிய செயல், பெருனா மதிப்பு பெரு, அந்த ரூ ரூ டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. சொற்களை ஒழுங்குபடுத்துக, எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும், இது மாறி மாறி இருக்கும், நம்ம அதை கரெக்டாக பார்த்துக்கணும். சரியான தொடரை தேர்வெடுக, இதுவும் மாறி மாறி இருக்கிறத சேர்த்து எழுதணும், கரெக்டாக எழுதணும். கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று. சொற்களை ஒழுங்குபடுத்துக, தமிழ் அன்பு விடும் கலையை ஏகலை என்றது, சரியா? அப்புறம் அகர வரிசைப்படுத்தி எழுதணும், இதனை இன்பம் திருத்தி பெருக்கி மிதக்கும், மாறி மாறி இருக்கிறது அகர வரிசை, அந்த வரிசைப்படி கரெக்டாக எழுதணும். அதுக்கப்புறம் அடுத்ததும் அதான், எழுத்து ஒளி வடிவம் ஓதை சுவடி ஔகாரம். தா என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர் என்னென்னா தருதல், அல் விகுதி வந்திருக்கு. கொடுனா வினையால் அணையும் பெயர்னா கொடுத்தோர். நட, அதுக்கு தொழிற்பயிற்சி தொழிற்பெயர் இரண்டையும் பார்த்தோம், நடத்தல். வருக அப்படின்னா வேர்ச்சொல், ஒரு கட்டளையாக இருக்கணும், வா. இட்டதோர் தாமரைப்பூ, இதில் என்ன சொல்கிறாங்க, வேர்ச்சொல் இது பண்ணணும். இடு வாருங்கள், இதில் வேர்ச்சொல் வா. ஒரு பொருள் தரும் பல சொல் கண்டுபிடிக்கணும். கொழுந்து வகை இதில் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. துளிர் தளிர் குருத்து, இதெல்லாம் கொழுந்து வகை. கொத்து குலை தாறு கதிர் முதலியன எதை குறிக்கும்னா குலை வகை. அன்பை கொடு கோடு போடாதே, இது பொருள் வேறுபாடு அடைஞ்சு இதெல்லாம் சும்மா நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். வானம், 3 சுள்ளி இதுவும் போட்டுக்கு, வானம் 2 சுழி, அந்த 3 சுழி போட்டிருந்தா வெடி, 2 சுழி போட்டிருந்தா ஆகாயம். அப்புறம் வழி வழி அந்த மாதிரி 2 இது கொடுத்துருக்காங்க. வழி வழினா காற்று, வழி அப்படின்னா நெறி, வழி அந்த முறை அந்த மாதிரிலாம் இருக்கும்ல அந்த மாதிரி நெறி. செக் அப்படின்னா காசோலை. இன்ஃபர்மெண்ட் அப்படின்னா தகவலாளர். அப்புறம் சரியான இணையை கண்டுபிடிக்கணும், இதில் எதெல்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்லி. ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம், அதுதான் கரெக்டு, மற்ற உள்ளதை பார்த்துக்கோங்க. அப்புறம் சந்திப்பிலை நீக்கி எழுதணும். நம்மளுக்கு மேக்ஸிமம் நிறைய கொஷின் நம்ம படிக்காமல் எழுதுது மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கொஷின் இதெல்லாம் என்ன, நம்மளுக்கு குரூப் 4 குரூப் 2 லெவலில் மார்க் எடுக்கிறது தான் தமிழ் கொஞ்சம் டஃப்பாக கேட்டிருக்காங்க, வேறு எல்லாத்துலேயுமே பேசிக் லெவலில் தான் இருக்குது. கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன், ஏற்கனவே பார்த்தோம். க ச த ப, இதுக்கு முன்னாடிலாம் வல்லினம் மிகும். சந்திப்பிலை உள்ள தொடர இது பண்ணணும். தென்னாடு விளங்குற திகழுந்தென் மொழியே, சந்திப்புழை உள்ள தொடர், சரியா? தென்னாடு விளங்குற திகழுந்தென் மொழியே, இதுதான் தப்பாக இதை கொடுத்துருக்கு. அதுக்கு பிறகு பொருந்தாத சொல்லை தேர்வு செய்யணும். சொன்னால் நவின்றால் பகர்ந்தால் ஆடினால் மட்டும்தான் இதில் பொருந்தாத சொல்லாக இருக்குது. மரங்களின் பெயர் அல்லாதது, நாளிகேரம்னாலும் மரம் தான், கேளினாலும் மரம் தான், காலம் மரம், வேறிங்கிறது மட்டும்தான் மரம் இல்லாத பெயரம். பொருந்தாத சொல் இணையை கண்டறி. குறிஞ்சி நண்பகல், குறிஞ்சிக்கு நண்பகல் வராது. வேற சுட்டினா நெட்டின், குலைனா காது, மருதம்னா வைகரை. நீக்குதல் அப்படின்னா எதிர்ச்சொல் கேட்டிருக்கு, சேர்த்தல். படுகர் அப்படின்னா எதிர்ச்சொல் மேடு, படுகர்னா பள்ளம் வரும், அதுக்கு எதிர்ச்சொல் மேடு. இரவலர் அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் புறவலர். பால் கூட்டல் ஊறும் பால் ஊறும், பருத்தி ப்ளஸ் எல்லாம் பருத்தி எல்லாம். நூல் ப்ளஸ் அகம் நூலகம். கூவல் என்று அழைக்கப்படுவது எது, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்கணும். பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன அப்படிதான் கேட்போம். மாங்காய்களை வாங்கினார், வாங்கினால் மாங்கா காய்களை வாங்கினார், சாரி மங்கா காய்களை வாங்கினார். இறந்த காலம், மங்காங்க ஒரு பொண்ணு காய்கறிகளை வாங்கினாலாம். வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது, இது என்ன, வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது அப்படின்னா முக்காலத்துக்கும் பொருந்த மாதிரி வருவான்.
ஏன்னா மலர்விழி நேற்று மலர் கொய்தாள் உற்றார் உறவினர். அதுக்கப்புறம் தென்னம் கீற்று, இதெல்லாம் பொது புதுசு ஒரு புதுசொல் உருவாக்கணும். பேச்சு வழக்கு, பேச்சு வழக்குலேருந்து எழுத்து வழக்கு. பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான். பேருந்து நிலையம் பால் பருகி தான் வரும், குடித்து வராது. அம்மாவிடம் சொல்லு அப்படின்னா அம்மாவிடம் சொல். அதுக்கப்புறம் சொற்றுவரில் இறுதியில் டேஷ் வரும், இறுதியில் முற்றுப்புள்ளி தான் வரும். அப்புறம் சரியான நிறுத்தக்கூடியதுனா அந்தோ அப்படின்னா ஒரு ஆச்சரியக்குறி. இயற்கை அழிகிறதே அந்த மாதிரி அதில் ஒரு ஆச்சரியக்குறி. அப்புறம் பிழையான் நன்னெறி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகிறது, குறிப்பிடுகின்றது அப்படி கொடுத்துருக்கிறது. எனது பொருத்தமான நிறுத்தக்கூடியதான் அப்படின்னு பிழையா நன்னெறி மட்டும் மேலே ஒத்த கொம்பு போடுவாங்களோ அது போடணும். புதுக்கோட்டைனா புது ஹை, வை போட்டுடக்கூடாது, புது வை, சாரி புது வை போட்டக்கூடாது, புது ஹை. புதுச்சேரினா தான் புது வை போடணும். சோழ நாடை எப்படி சொல்லுவாங்கன்னா மறு சோநாடு. வெதர் அப்படின்னா என்னது, வானிலை. தமிழ் சொல் சரியான தமிழ் சொல் எடுத்தாலும் அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படைத்தனர், சரித்திரம்னா வரலாறு. நீ விளையாடவில்லை என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது. மூணு டெஸ்ட்டும் வரிசையாக கேட்டுட்டு இருக்காங்க. உற்றது உரைத்தல் விடை, நீ விளையாடவில்லையா என்றது கால் வலிக்கும் அப்படின்னு சொன்னால் உருவது கூறல். ஐயவினா அப்படிங்க சரியானதான் அப்படின்னா ஐய வினானா இச்சேலி செய்தது மங்கையா மடந்தையா அந்த மாதிரி கேட்பா. குழல் வினானா எந்தது உன்னிடம் ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்பாங்க, சாரி கொடை வினானா ஆசிரியர் மாணவர்கிட்ட உன்ட்ட புக் இருக்கா அந்த மாதிரி கேட்குது. குழல் வினானா கடையில் போய் நம்ம புக் இருக்கா அந்த மாதிரி கேட்போம்லாம் அது. ஏவல் வினானா நீ கடைக்கு செல்வாயா அந்த மாதிரி கேட்குது. இந்தியன் பென்ஸ் பீனல் கோடு அப்படின்னா இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு. சம்மன் அழைப்பானை, சம்மன் கொடுக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அது. கிளீனர் அப்படின்னா துப்புரவாளர். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல எதிர்பாராத செயல். விரலுக்கு இறைத்த நிறு அந்த நீர் போல, விரலுக்கு நீ இது இறைச்சானு இறைக்கிறேன் அது வளரையா போகுது, அதான் பயனற்ற செயல். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் பிறவினை, வருவித்தார் அப்படின்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் பிறவின். கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது, பட்டது வந்தாலும் செயல்பாட்டு இணைத்தர. எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடிக்க, உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்னா செயல்பாட்டு வினைத்தொடர். அப்துல் கலாம் நேற்று வந்தான் அப்படின்னா தன் வினை அந்த மாதிரி வரும். கவிதா உரை படித்தானா வருவித்தான், அப்துல் நேற்று வருவித்தான்னா என்ன வரும், வருவித்தான் அப்படின்னா பிறவினை வரும். கவிதா உரை படித்தானா ஒரு தன் வினை அந்த மாதிரி தான் வரும். யானை புக்க புலம் போல அப்படின்னா யானை புக்கக்கூடியது வீணாக தான் செய்யும். ஒரு யானைங்கிறது ஒரு பயிர் பயிர் விளைவிச்சிருக்கோம் அதுக்குள்ளே போச்சுன்னா அவ்வளோ வீணாகும்லாம் அது மாதிரி. சாலை சந்திப்பில் நுழையும் போது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். கொஷின் கண்டுபிடிக்கணும், சாலை சந்திப்புகளில் இவற்றிற்கு முதலிடம் தர வேண்டும். ஆயுத எழுத்து சொல்லில் இடையில் மட்டும் வரும், எதுக்கு வீணா எப்படி கேட்கணும், சொல்லின் இடையில் மட்டும் வருவது வரும் எழுத்து எது அந்த மாதிரி. மேலே உள்ள கொஷின் கொடுத்துருக்கு, கீழே ஆன்சர். இதுவும் மேக்ஸிமம் திருநெல்வேலி தான் கொடுத்துருக்கோம். திருநெல்வேலி பகுதியில் வளம் செழிக்க செய்யுமாறு தாமிரபரணி. இரட்டை நகரங்கள் திருநெல்வேலி பாளையங்கோட்டை, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் பாளையங்கோட்டை. கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எது, பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் டேஷ் இருக்கிறது, கல்வி நிலையங்கள் இருக்கிறது. குழந்தைகள் டேஷ் இயன்ற உதவிகளை பிறருக்கு, தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். வேலோடு நின்றான் இடுவெஞ்சது போலும் கோலோடு நின்றான் இரவு. இது என்னதுன்னா உவமை அணி, இது எப்படி கண்டுபிடிக்கணும், போலும் வந்திருக்கு அதனால. இது ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக. ஒருமை பன்மை பிழையுள்ள தொடர் கொடுக்கணும், வேறு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்தன, செய்வதாக இருக்கின்றனர் அந்த மாதிரி வந்திருக்கணும். ஈன்று அப்படின்னா தந்தது, ஈன்று பெற்றனையாக தந்தது. கொம்பு கிளை, கழித்திட மகிழ்ந்திட அதி மதுரம் மிகுந்த சுவை. முகில் மேகம், சேகரம் கூட்டம். பாகு சரியாக, விண்ணம் சேதம் பார்த்துக்கோங்க.
வெற்புனா என்னதுன்னா மலை. மலை கீழ்கண்ட கொடுக்கப்படுறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சும் கண்டுபிடிக்கணும். வரா ஏன்னா வராது அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கணும். வரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதிர்மறைனா என்னது, வரும்னா நேரு, வராதுன்னா எதிர், வரா அதனால் ஈறு கெட்டு போச்சு. அது டேஸ் இனிய பாடல், அது ஓர். ஏன்னா ஒரு ஓரில் உயிரெழுத்துலாம் வந்துச்சுன்னா ஓர் தான் யூஸ் பண்ணணும். பூக்களை பறிக்காதீர்கள் அப்படின்னா கட்டளை. சொற்களை மாற்றியமைத்து சரியான சொற்றும் சேரர்களின் தலைநகர் வஞ்சி விளங்கியது. அப்புறம் கூட்டு பெயர் கண்டுபிடிக்கணும். நெல் வயல் சொல்லுவோம், மா தோட்டம் சொல்லுவோம், மா புதர் சொல்லுவோமா, நெல் வயல் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். வாழை, வாழைக்கு என்ன சொல்லுவாங்க, கச்சல், வெள்ளரி, பிஞ்சு, பணம், குறும்பை, பணத்து பணம் குறும்பை அப்படி சொல்லுவோம். மா வடு. புல், அதுக்கு கூட்ட பேர் என்ன, புற்கள், புட்கள்னு போடக்கூடாது, புல்கள்னு போடக்கூடாது, புட்கள், புட்கள். இளங்கோவடிகள் அதிகமாக நம்ம மேக்ஸிமம் இதுக்கு புட்கள் தான் தேர்ந்தெடுப்போம்னு நினைக்கேன், ஆனால் ஈச்சு தான் வரும் பார்த்துக்கோங்க. இளங்கோவடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை பொதுகை மலை. குழந்தையின் தலையை அசைக்கும் பருவம் செங்கீரை. பற்றல் தின்ஜான் தொழிலாகு பெயர். ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம். அக்ரோனோமினா உளவியல். தமிழ் சொற்களை உச்சரிக்கும் போது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள எழுத்துக்களை மயங்கொழிகள் என்கிறோம். க ச த க ஞ ச த இது இல்லை, இது தவறு, அதனால் வாயில் வர மாட்டேங்கு. கா ஞா சா தா பாம இது என்னென்னா அதிகமாக மயங்கொழிகள்னால் சேமாக வரும் அந்த மாதிரி தான் இருக்கும். இது மயங்கொழிகள் இந்த எட்டுமே கிடையாது. அது எதெல்லாம் வரோம்னா லா 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 அந்த மாதிரி மூணு இது அந்த மாதிரி வரதான் மயங்கொழிகள். லகரம் மக மா போல இருப்பதனால் மகர லகரம் இது சொல்லது கரெக்டு தான். ஃபர்ஸ்ட் உள்ளது தப்பு, காரணம் ஒன்று தப்பு. போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது, கரெக்டு தான். போலி மூன்று வகைப்படும். மூவகை போலிகள் மட்டுமின்றி வேறொரு போலியும் உண்டு. ஆமாம், முற்றுப்போலி உண்டு. முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி, முற்றுப்போலி, மூணுமே இப்போ இதாக வரும். சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும். சிதம்பரனாருக்கு வாழ்நாள் விருது இல்லை, வாழ்நாள் தண்டனை வழங்கிய நீதிபதி பின்கேயின் கருத்து. சரியா, அதனால் கூற்று ஒன்று மட்டும்தான் சரி. பார்த்தோன்னே சிதம்பரனார் வாழ்நாள் தண்டனைன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்து போட்டுறக்கூடாது, ரீட் பண்ணணும் கரெக்டாக. மனம் அப்படின்னா உள்ளம். மானம் அப்படின்னா பெருமை கேடு. வழி வாளி அப்படின்னா காற்று. வழினா காற்று நம்ம ஏற்கனவே ஒன்றில் பார்த்தோம். வாளிங்கிறது கைப்படை உள்ள ஒரு பெரிய பாத்திரத்தை தான் வாளின்னு சொல்லுவோம். மறி மாறி. மறினா செத்து போயிட்டாங்க, மறிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. மாறினா மலை. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இந்த மாதிரி உள்ளது கனெக்டிங் வேலைலாம் கரெக்டாக பார்த்துக்கணும். சரியான இணைப்பு சொல்லி இதெல்லாம் ரொம்ப குழம்பிடுவோம் சில நேரம். விளக்கு அப்படின்னா இருபொருள். விளக்குனா விளக்குனா தானே விளக்கு. விளக்குனா விவரித்தல், விவரமாக சொல்லுவாள், இதை விவரமாக விளக்கு அப்படி சொல்லுவாள் அந்த மாதிரி. அப்புறம் ஒளி தரும் சாதனம், விளக்கு பிடிச்சி போனாலும் அந்த இது. அதுக்கப்புறம் மொழி, மழலை பேசும் மொழி அழகு. தமிழ் நூல்கள் இந்த அடைப்பு சொற்களில் பொருள் இது பண்ணணும். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் இரண்டாம் தளத்தில் தமிழ் நூல்கள். முதல் தளத்தில் என்ன இருக்குது, முதல்ல குழந்தை அந்த மாதிரி ஒவ்வொரு இதெல்லாம் உண்டுலாம் அதை வச்சு தமிழ் நூல்கள் எத்தனாம் தளத்தில் இருக்குது, ரெண்டாம் தளத்தில் இருக்குது. விளைநிலம், விளைநிலங்கள் அனைத்தும் மூடுபணியில் மூடி கிடக்கின்றன. என்னென்னா வளர்கின்றன அந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் என்னதான் மூடி முழுவதும் மூடி கிடக்கின்றன அதுதான் வரும். ஏன்னா விளைநிலம் அனைத்து மூடுபணியிலும் வளரையா செய்யும் அந்த மாதிரி உள்ள நம்ம ரீட் பண்ணி பார்த்தாலே ஓரளவு எழுதிடலாம். சரியான இணைப்பு சொல் தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இளையான்குடி மார நாயக நாயனாரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியம் இல்லை, எனவே அன்று அவர் விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தான், எனவே தான் வரும். சரியான இணைப்பு சொல்கள் கண்டுபிடிக்கணும். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும்.
அறிஞர் அடக்கமாக இருப்பர், ஆனால் மூடர் ஆரவாரம் செய்வர். ஆக்சுவலி 100 கொஷின் பார்த்தாச்சு. உங்களுக்கு யூஸாக இருந்துச்சுன்னா டெய்லி வீடியோ போடுறேன் பார்த்துக்கோங்க. எக்ஸாம் முடியத்தட்டும் இப்போ ஓல்டு கொஷின் 2024 தான் பார்த்துட்ருக்கோம். கண்டினியூவாக என்னால் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு முடிஞ்சால் டெய்லி ஏதாவது ஓல்டு கொஷின் நம்ம பார்க்குற மாதிரி பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.